இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 விசையும் இயக்கமும் படத்தில் பாகம் 2 பார்ப்போம். பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன? நாம் பந்தினை உதைத்து தள்ளும் போது பந்தானது இயங்குகின்றது. புத்தகத்தினை இழுக்கும் போது புத்தகமானது இயங்குகின்றது. காளையானது வண்டியினை இழுக்கும் போது வண்டியானது இயங்குகிறது. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயக்கமானது ஏற்படுகிறது. அன்றாட வாழ்வில் நாம் கிணற்றிலிருந்து நீரினை வாளியை கொண்டு இறைக்கிறோம். விலங்குகள் வண்டியை இழுத்து கொண்டு செல்கின்றன. இங்கு இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற நிகழ்வானது மனிதர்கள் அல்லது விலங்குகள் போன்ற உயிருள்ள பொருட்களினால் ஏற்படுவதால் இவை உயிருள்ள புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. புல்வெளியில் வளர்ந்துள்ள உயரமான புற்கள் காற்றில் ஆடுவதையும் ஆற்று நீரில் மரத்துண்டானது அடித்து செல்லப்படுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கு தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற நிகழ்வானது உயிரற்ற பொருட்களினால் ஏற்படுவதால் இவை உயிரற்ற புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இயக்கமானது எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்துட்டோம், இயக்கம் அப்படின்றது இழுத்தல் அல்லது தள்ளுதல்னால தான் நடக்குது. ஒரு பந்தை நம்ம உதச்சி தள்ளுறோம், அப்போ நம்ம தள்ளுறோம், புத்தகத்தை இழுக்கிறோம், எடுக்கப்போ இழுக்கிறோம். ஒரு வண்டி மூவாகணும், அதாவது காலமாடு பூட்டின வண்டி மூவாகணும், காலமாடு வந்து வண்டியை இழுக்குது. இப்படி ஒன்று இழுத்தல் இல்லாமல் தள்ளுதல், இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால தான் அங்கே இயக்கம் நடைபெறுது. ரெகுலர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம கிணத்துலேருந்து நீரை, கிணத்துக்குள்ளே இருக்க நீரை வந்து எடுக்கிறோம்ல, அப்போ வாளியை வச்சு இழுக்கிறோம், அங்கே இழுத்தல் நடைபெறுது. விலங்குகள் வண்டியை இழுத்துக்கிட்டு போகுது, இங்கே இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற நிகழ்வானது. இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமே, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இழுத்தல் இல்லை தள்ளுதல் அப்படின்ற நிகழ்வு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உயிருள்ள பொருட்களினால் நடந்துச்சு. ஒன்று மனுஷங்க இல்லை விலங்குகள், மனிதர்கள் விலங்குகளும் உயிருள்ள பொருட்கள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உயிருள்ள பொருட்களினால் ஒரு விசை செயல்பட்டுச்சுன்னா அதை உயிருள்ள புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. அந்த விலங்குகள் மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க தான் உயிருள்ள புறக்காரணிகள். அப்போ தள்ளுதல் இழுத்தல் அப்படின்ற நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காரணமாக இருக்கவங்கள உயிருள்ள புறக்காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே புல்வெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புற்கள் ஆடுதலையா, அதாவது தாவரங்கள் ஆடுதலையா, காற்று மூலமாக ஆடுது. ஆற்று நீரில் மரத்துண்டானது அடித்து செல்லப்படுது. தண்ணியில் மரத்துண்டு தானாக தான் போதும், நம்மளாம் தள்ளி விடுறோம், அந்த மாதிரி தானாக போதில்லை. இந்த மாதிரி தானாக நடக்குது இல்லையா நிகழ்ச்சி, உயிருள்ள காரணிகள் இல்லாமல் தானாக நிகழ்ச்சி நடைபெறுது இல்லையா, அந்த காரணிகளை வந்து உயிரற்ற புறக்காரணிகள் அப்படின்னு ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. இந்த உயிருள்ள காரணியும் உயிரற்ற காரணிகள் இது ரெண்டுமே தான் விசை நடைபெறதுக்கு காரணமாக இருக்குது. ஏற்கனவே விசைனா என்ன டெஃபினேஷனும் உங்களுக்கு தெரியும், தள்ளுதல் அல்லது இழுத்தல் தான் விசை. இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளினால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை என அழைக்கப்படுகிறது. உயிருள்ள காரணியாக இருக்கலாம், இல்லைன்னா உயிரற்ற காரணியாக இருக்கலாம். இந்த உயிருள்ள காரணியோ இல்லை உயிரற்ற காரணியோ, தள்ளுதல் இல்லை இழுத்தல் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விசையை வந்து இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறாங்க, தொடு விசை, தொடா விசை. தொடு விசைன்னா என்னான்னு பார்ப்போம். தொடா விசை அப்படின்னா என்னான்னு பார்ப்போம். தொடு அப்படின்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும், தொடுறது மூலமாக விசை செயல்படுது. தொடா விசை, அப்போ தொடாமல் இருக்கிறது மூலமாக அங்கே விசை செயல்படுது. சரி, புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. மேற்கூறிய நிகழ்வுகளில் விசையானது பொருளினை தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இத்தகைய விசையானது தொடு விசை என அழைக்கப்படுகிறது. நீங்கள் தென்னை மரங்களின் அருகில் நடந்து செல்லும் போது சில நேரங்களில் முதிர்ந்த தேங்காயானது கீழே விழுவதை பார்த்திருப்பீர்கள். அது ஏன் கீழே விழுகிறது என யோசித்திருக்கிறீர்களா? புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையானது புவியீர்ப்பு விசையாகும். புவியீர்ப்பு விசையானது தேங்காயை கீழ் நோக்கி இழுப்பதன் காரணமாகவே அது கீழ் நோக்கி விழுகிறது. இதேபோல் காந்தத்தின் அருகில் இரும்பு துண்டினை கொண்டு வரும் போது காந்தமானது இரும்பு துண்டினை ஈர்க்கிறது. இதற்கு காரணம் காந்த விசையாகும். காந்தமானது இரும்பு துண்டின் அருகே வரும்போது அதனை கவர்ந்து இழுப்பதை பார்த்திருக்கிறீர்களா? மேற்கண்ட இரு நிகழ்வுகளிலும் விசையானது பொருளினை தொடாமல் செயல்படுத்தப்படுகிறது. இத்தகைய விசைகள் தொடா விசைகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ விசைகளை ரெண்டாக பிரிக்கங்க, ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. நம்ம தள்ளுதல் இழுத்தல் செய்கிறோம் இல்லையா, விலங்குகளோ இல்லை மனிதர்களோ வந்து ஒரு பொருளை தள்ளுறோம், தள்ளுறோம் இல்லைன்னா இழுக்கிறோம். அப்படி நம்ம தொடுறது மூலமாக அங்கே விசை செயல்பட்டுச்சுன்னா அது தொடு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தொடாமலே சில சமயங்களில் விசை நடைபெறுது. தேங்காய் மேலேருந்து கீழே விழுது இல்லையா, அது காரணம் புவியீர்ப்பு விசை தான். புவி அந்த தேங்காவை இழுக்குது. அங்கே எந்த ஒரு தள்ளுதல் இழுத்தல் அப்படின்ற நிகழ்ச்சி நடைபெற தானாகவே அதை கீழே விழுது இல்லையா.
அந்த மாதிரி விசைகளை வந்து தொடா விசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரும்பு துண்டு காந்தம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. காந்தம் பார்த்தீங்கன்னா இரும்பு துண்டு பக்கத்தில் வச்சுன்னா தானாகவே போய் இரும்பு துண்டை இழுத்துக்கும். அங்கே காந்த விசை செயல்படுது. இந்த புவியீர்ப்பு விசை, இந்த காந்த ஈர்ப்பு விசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடாமலே நடைபெறனால இதை வந்து தொடா விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், விசையை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிருள்ள காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். தொடுதல் அடிப்படையில் பார்த்தோம்னா விசையை வந்து தொடுவிசை, தொடா விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி விசை செயல்படுறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள், நாம் ஒரு பொருளின் மீது விசையை செயற்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? மேசையின் மீது உள்ள ஒரு புத்தகத்தை தள்ளுவதாக கொள்வோம், புத்தகம் நகர்கிறது. விசையானது ஒரு பொருளின் மீது செயற்படுத்தப்படும் போது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. மட்டை வீச்சாளர் அவரை நோக்கி வரும் பந்தினை மட்டையால் அடிக்கும் போது நிகழும் நிகழ்வுகளை உற்று நோக்கியிருக்கிறீர்களா? பந்தினை அடிக்கும் போது பந்தின் வேகமானது அதிகரிக்கிறது, அதே போல் பந்து பயணம் செய்யும் திசையும் மாற்றமடைகிறது. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. ஒரு பந்தினை அழுத்தும் போதும், சப்பாத்தி மாவினை பிசையும் போதும், ஒரு ரப்பர் பந்தினை இழுக்கும் போதும் அதன் மீது விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இந்நிகழ்வுகளில் விசையானது பொருளின் வடிவத்தினை மாற்றுகிறது. எனவே ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளின் அளவினை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அருகில் உள்ள படத்தினை பாருங்கள். படத்தில் காட்டியவாறு மாட்டு வண்டி இயங்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் விசையை செயல்படுத்துகிறார். எனவே விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது. வேகமாக நகரும் மிதிவண்டியில் நாம் வேகத்தடையை செயல்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்ற வல்லதும், பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வல்லதும், இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய இயலும் காரணி விசை என அழைக்கப்படுகிறது. பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டினையுமோ மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, விசை செயல்படுறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்குவோம். புக்கு அது வரைக்கும் ஓய்வு நிலை இருக்குது. அந்த புக்கை நம்ம அங்கேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது இழுக்கிறோம். இங்கே இழுத்தல் விசை செயல்பட்டுச்சு. அப்போ விசை செயல்படுறதுனால ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் இயக்க நிலைக்கு மாறுது, சரியா? அதே மாதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஓய்வுக்கு கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு பொருள் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேனு சும்மா சுற்றிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபேனை போட்டுட்ருக்காங்க, சும்மா சுற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் கையால் நிறுத்துகிறப்ப நிற்கிது அப்படின்னா இயக்க நிலையில் இருந்து ஓய்வு நிலைக்கு பொருளை கொண்டு வர முடியும், ஓகேவா? அதே மாதிரி ஒரு மட்டை வீச்சாளர், கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருக்காங்களே அவங்க தான் மட்டை வீச்சாளர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுலர் பாலை போடுறாரு. அந்த பால் வந்து போடுறப்ப அது ஒரு இயக்கத்தில் தான் இருக்குது. இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலு அவர் ஒரு வேகத்தில் போட்டிருப்பார். பேட்ஸ்மேன் அதை அடித்தோன்னே வந்த வேகத்தை விட அதிகமான வேகத்தில் அந்த பாலு வேகமாக போகும். அதே சமயத்தில் பவுலர் போட்ட டைரக்ஷன் வேறு, அந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை அடித்து தூக்கிவிட்ட திசை வேறு. அப்போ என்ன நடக்குது? பொருளோட திசையவும் மாற்ற முடியும். விசையை செயல்படுறதுனால அந்த பொருளோட வேகத்தினையும் மாற்ற முடியும். வேகமாக ஓட வைக்கவும் முடியும், குறைவாக ஓட வைக்க முடியும், வேகத்தை அதிகரிக்கவும் முடியும் இல்லை குறைக்கவும் முடியும். அதே சமயத்தில் திசையவும் மாற்ற முடியும். வேகமாக ஒரு பால் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஊட்டி விடுற பால் கூட வேகமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கையை வச்சு தடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாலை நிறுத்தவும் முடியும். வேகமாக வர பாலை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணவும் முடியும், இல்லை நம்ம கையில் பட்டு அது தாண்டி நம்மளை தாண்டி ஓடுறப்ப அதோடய வேகம் குறைஞ்சும் போகலாம். ஸோ இந்த மாதிரி வேகத்தை குறைக்கவும் முடியும், வேகத்தை கூட்டவும் முடியும், திசையை மாற்றவும் முடியும். ஒரு பால் கையில் வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன். சாதாரண பாலை வச்சு, ரப்பர் பால், சாதாரண ரப்பர் பால் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப் மாறுறது பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி சப்பாத்தி மாவு, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு பாருங்கள், அதுவும் அதோட வடிவம் வந்து மாறுறதை பார்த்துருப்பீங்க. அப்போ விசை செயல்படுறதுனால பொருளோட வடிவத்தையும் நம்ம மாற்ற முடியும்.
இப்போ அதே மாதிரி ஸ்பீட் பிரேக் பார்த்துருப்பீங்க, வேகமாக போகிறக்கூட வண்டியில் பிரேக்கை போகிறப்ப அந்த வேகத்தை குறைக்கவும் முடியும். மாட்டு வண்டி பார்க்குறீங்களே, மாட்டு வண்டியில் வந்து போயிட்டே இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டைரக்ஷன் மாட்டு வண்டி ஓட்டுறவர் கொடுக்கறதுனால அந்த மாட்டு வண்டி நிற்கிது. ஸோ இயக்கத்தை நிறுத்தவும் முடியும். ஸோ பொருள் மேலே செயல்படுத்தக்கூடிய விசையினால் பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரலாம், இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரலாம். இயங்கக்கூடிய பொருளோட வேகத்தினை மாற்றலாம், இல்லை திசையை மாற்றலாம், இல்லை ரெண்டுத்தையுமே நம்ம மாற்ற முடியும். பொருளோட வடிவத்தையும் மாற்ற முடியும். இப்போ இங்கே செயல்பாடு கொடுத்துருக்காங்க, விடுபட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. விசையானது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது அவங்களே ஃபில் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம படித்த முறையாக அதை வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல வேகத்தை மாற்றிக்கிறது கொடுத்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுன்னு கொடுத்துட்டு மீதி மூணு பாக்ஸை எம்டியாக விட்டுருக்காங்க. நம்ம படித்ததை வச்சு இப்போ எழுத போகிறோம். இதில் கொடுக்கறத தவிர மீதி என்னெல்லாம் விசை செய்யும் அதை தான் நீங்கள் எழுதணும். பொருளை ஓய்வு நிலையிலேருந்து இயக்கத்துக்கு கொண்டு வரும். அதே சமயத்தில் இயக்கத்துலேருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். அது இங்கே இல்லை, நம்ம அதை எழுதிக்குவோம். பொருளை இயக்கத்துலேருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றிக்கின்றது. பொருளின் திசையினை மாற்றிக்கின்றது, அதுவும் இங்கே இல்லை, அதை எழுதிக்குங்க. அதே மாதிரி பொருளை சுருங்க செய்யவும் முடியும், விரிவடைய செய்யவும் முடியும். விசையினால் பொருளை சுருங்க செய்யவும் முடியும், விரிவடைய செய்யவும் முடியும், அதுவும் இங்கே இல்லை, அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. விசையை தொடு விசை, தொடா விசைன்னு ரெண்டாக பிரித்து ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தொடு விசைக்கு எக்ஸாம்பிள் கால்பந்தை உதைத்தல். நம்ம தொடுறது மூலமாக எந்த ஒரு விசை செயல்பட்டாலும் அது வந்து தொடு விசை தான். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எழுதலாம். இங்கே கால்பந்தை உதைத்தல் கொடுத்துருக்காங்க. தொடா விசை எடுத்துக்காட்டு காந்தம் இரும்பை கவருதல், தொடாமல் செயல்படுறதுனால இது தொடா விசைக்கு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. ஓகே, இயக்கத்தோட வகைகள் பார்ப்போம். இங்கே வந்து சாந்தியை போல் நாமும் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாந்தி ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு அதை கூராக்கியால் கூர்மையாக்கி கொண்டால் ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கவராயத்தையும் பென்சிலையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைந்தாள். பிறகு அடிக்கோளை பயன்படுத்தி வேறொரு தாளில் நேர்கோடு வரைந்தாள். தனது விரல்களுக்கிடையே பென்சிலை வைத்து முன்னும் பின்னும் அசைத்தாள். மேற்கண்ட செயல்களிலிருந்து நீ புரிந்து கொள்வதென்ன? முதல் செயலில் பென்சில் அதன் அச்சை பொறுத்து சுழல்கிறது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, சாந்தின்னு ஒரு பாப்பா சொல்லியிருக்காங்க. அந்த பாப்பா என்ன வந்து பென்சில் எடுத்துக்கொண்டு முதல்ல ஷார்ப்னு வச்சு நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கவராயத்தை வச்சு கவராயத்தை பென்சிலை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைகிறாளாம். அது இந்த படத்தில் இருக்கலையே அது மாதிரி வட்டம் வரைகிறா. அப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு விரலுக்கு இடையில பென்சிலை வச்சு முன்னாடி பின்னாடி ஆட்டுறா. இப்போ இந்த செயல்பாடை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இயக்கம் பல விதத்தில் நடைபெறும் அப்படின்றது தான் இப்போ இந்த செயல்பாடை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். பார்ப்போம், முதல் செயலில் பென்சில் அதன் அச்சை பொறுத்து சுழல்கிறது. ஷார்ப்னர் வச்சு ஷார்ப்னருக்குள்ளே பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணுறப்ப என்னாகும், பென்சில் ஒரே இடத்துல இருந்துட்டு அது சுற்றுற மாதிரி தெரியும். அதாவது தன்னைத்தானே அது சுற்றுகிற மாதிரி தெரியும். அதுதான் தன் அச்சை பொறுத்து சுழல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது செயல் என்ன பண்ணால், கவராயத்தையும் பென்சிலையும் வச்சு வட்டம் போட்டாலையா, அங்கே என்ன நடந்திருக்குது, அந்த பொருள் வந்து ஒரு வட்ட பாதையில் இயங்கியிருக்கு அப்படின்னு தெரியுது. மூன்றாவது செயலில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டிருக்கா, அப்போ அந்த பென்சில்ன்ற அந்த பொருள் வந்து நேர்கோட்டில் இயங்கியிருக்குது அப்படின்றது தெரியுது. நாலாவது பொருளை ரெண்டு விரலுக்கு இடையில பென்சிலை வச்சு ஆட்டுறப்ப அந்த பென்சில் வந்து முன்னாடி பின்னாடி வந்து நகர்ந்து போயிருக்குது. இந்த முன்னாடி பின்னாடி நகர்ந்துருக்கிறது வந்து அலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலைவு இயக்கத்தை மேற்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இயக்கமானது சுழற்சி இயக்கம், வட்டப்பாத இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் என நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது. காகிதத்தினால் செய்யப்பட்ட விமானத்தையோ அல்லது ஏவுகணையோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசுங்கள், அதன் பாதையானது ஒரு வளைவு பாதையாக இருக்கும். காகிதம் முன்னோக்கி நகரும் அதே வேளையில் அதன் திசையும் தொடர்ந்து மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த பாதை வளைவு பாதை என அழைக்கப்படுகிறது. காகிதத்தை செஞ்ச விமானம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அந்த தொடங்குறதுலேருந்து அது போய் முடியுது இல்லையா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வளைவாக அமையும். ஸோ அதை வந்து வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். ஓர் அறையில் இங்கும் அங்குமாக நகரும் ஈயினை பாருங்கள், அதனுடைய பாதை ஒரு சீரற்ற பாதையாக இருக்கிறது அல்லவா. ஈ நடமாடுறதை பார்த்துருப்பீங்க, அது என்ன டேரக்ட் நேராகவோ இல்லை சுழற்சியாகவோ அந்த மாதிரிலாம் ஒரு சரியான அதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருக்கதை அது இஷ்டத்துக்கு அலையும். அதனால் அதை வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நேர்கோட்டு இயக்கம். பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும். நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன், தானாக கீழே விழும் பொருள். நேர்கோட்டு இயக்கம்னா பொருள் நேர்கோட்டு பாதையில் சென்றிருக்கணும். எக்ஸாம்பிள், நேராக இயங்கக்கூடிய எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லலாம். இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டோம்னா நேர்கோடு, அதுவும் ஒரு நேர்கோட்டு இயக்கம்தான். தானாகவே மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருள், அதுவும் நேர்கோட்டு இயக்கம்தான். நேர்கோட்டு பாதையில் ஒரு மனுஷன் நடந்து போனாலும் அதுவும் நேர்கோட்டு இயக்கம்தான். வளைவு பாதை இயக்கம், பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டு, பந்தினை வீசுதல். அதான் ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறப்ப வளைவான பாதையில் போச்சு அப்படின்னா அது வளைவு பாதை இயக்கம். அந்த வளைவான பாதை அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னோக்கி சென்று கொண்டிருக்கப்ப தன்னோடைய பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். மேலே போகும், மேலேருந்து அப்படியே கீழே வருது, அப்படி டைரக்ஷன் மாறுதலையே, அதுதான் வந்து தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டப்பாதை இயக்கம், ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும். எடுத்துக்காட்டு, கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல். அந்த பொருள் வந்து ஒரு வட்ட பாதையில் இயங்கணும். ஒரு கல்லை கட்டி சுற்றி பாருங்களேன், அந்த கல் வந்து வட்டமான பாதையில் சுற்றி வரும். தற்சுழற்சி இயக்கம், ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல். எடுத்துக்காட்டு, பம்பரத்தின் இயக்கம். பொருள் தன்னோட அச்சை மையமாக வச்சு சுற்றுச்சுன்னா அது தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. பம்பரை சுற்றுறதை பார்த்துருப்பீங்களே, ஒரே இடத்துல பம்பரை நின்று அது பாடு சுற்றிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அலைவு இயக்கம், ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல். எடுத்துக்காட்டு, தனி ஊசுதல். பொருள் வந்து ஒரு புள்ளியை மையமாக வச்சுட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னாடி பின்னாடி இல்லை ரைட்டு லெஃப்ட் அப்படின்னா கரெக்டாக நகர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி ஊசல் பார்த்துருப்பீங்க, முன்னாடி போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இப்படி முன்னாடி பின்னாடி போகிறதான் வந்து அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒழுங்கற்ற இயக்கம், இதுவே ஒழுங்கற்றன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அந்த இயக்கம் வந்து ஒழுங்கான இயக்கமாக இருக்காது, இஷ்டத்துக்கு எல்லா டைரக்ஷன்லையும் போகும். ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். ஈ எங்குதலே அது, இல்லைன்னா மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்க இடத்துல நம்ம எப்படி நேராக கரெக்டாக போவோம், இஷ்டத்துக்கு நம்மளும் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அதை வந்து ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம்? உங்கள் நண்பரை ஒரு ரப்பர் பேண்டின் இரு முனைகளும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது நீங்கள் ரப்பர் பேண்டின் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள். இப்போது அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என்கின்றோம். முதல் அலைவுனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், முன்னாடி பின்னாடியோ இல்லை இடம் வளமாகவோ ஒரு குறிப்பிட்ட கால இடையில் நடந்துச்சுன்னா அதுதான் அலைவு நமக்கு தெரியும். அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடந்ததுன்னா அதுதான் வந்து அதிர் உறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதுக்கு தான் யாராவது ஒருத்தர் வந்து ரப்பர் பேண்டை வச்சு ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சென்டரில் இருக்க ரப்பர் பேண்டை இப்போ நீங்கள் ஒரு தட்டி விட்டு பாருங்களேன், ஒரு வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும். மொபைலில் வந்து வைப்ரேஷன் மோடில் போட்டிங்கன்னா ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா, அது மாதிரி கிர்ன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதுதான் வந்து அதிர் உறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிர் உறுதல் எப்படி இருக்குன்னா அதிவேகமாக நடைபெறும் அலைவுகள் வந்து அதிர்வுறமாக அதிவேகமாக நடந்ததுதான் அதுதான் வந்து அதிர் உறுதல் அப்படின்னு சொல்லுவோம். செயல்பாடு அஞ்சுக்கு வந்துடுங்க. இங்கே ஒரு தேனி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நான் இயங்கும் பாதையை உற்று நோக்கி நான் எந்த இயக்கத்தில் இருக்கிறேன் என்று கூறுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, தேனி வந்து நேர்கோட்டில் போகுது, நேர்கோட்டு இயக்கம். ரெண்டாவது பாருங்கள், தேனி வந்து வளைவு பாதையில் போகுது, அதனால் அது வளைவு இயக்கம். மூணாவது, தேனி வந்து வட்டப்பாதையில் போகுது, அதனால் வட்ட இயக்கம். நாலாவது, தேனி வந்து ஒரு ஒழுங்கான பாதையில் போகாமல் ஒழுங்கற்ற பாதையில் போகுது, அதனால் அது ஒழுங்கற்ற இயக்கம். ஐந்தாவதில் வந்து முன்னாடி பின்னாடி போகிறனால இது அலைவு இயக்கம். செயல்பாடு ஆறு பார்த்திங்கன்னா, கீழ்காணும் இயக்கங்களை அவை மேற்கொள்ளும் பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்தவும். நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துட்டாங்க, அது எந்த இயக்கம் அப்படின்றது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரன். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அப்போ ஒரு நேர்கோடு வரைஞ்சி அதில் தான் ஓட விட்டுருப்பாங்க, அதனால் அது நேர்கோட்டு இயக்கம். மரத்திலிருந்து தானாக விழும் தேங்காய் தானாக கீழே விழுறப்ப நேர்கோட்டில் தான் இயங்கியிருக்கும், அதனால் அது நேர்கோட்டு இயக்கம். கேரம் விளையாட்டு காய்களின் இயக்கம், கேரம் விளையாட்டில் பார்த்திங்கன்னா காய்கள் கரெக்டாகலாம் போகாது, ஸோ அது வந்து ஒழுங்கற்ற இயக்கம். கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒழுங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். இதய துடிப்பு, இதயம் துடிக்கிறதுலையா லப்டப் லப்டப் லப்டப்னு, அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னாடி பின்னாடி போகக்கூடிய இயக்கம், அதனால் அது அலைவு இயக்கம்.
ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம், அதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி போகக்கூடிய இயக்கம், அதனால் அதுவும் அலைவு இயக்கம். கடிகார முட்களோட இயக்கம், கடிகார முட்கள் பார்த்திங்கன்னா வட்ட பாதையில் போகும், அதனால் அது வட்ட இயக்கம். யானை தனது காதுகளை அசைத்தல், அதுவும் முன்னாடி பின்னாடி அசைக்கும், அதனால் அலைவு இயக்கம். குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல், குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல்னாலே வளைவு பாதையாக தான் போகும், ஆனால் வளைவு இயக்கம். கூட்டம் மிகுந்த கலைத்தறிவில் மக்களின் இயக்கம், அது கண்டிப்பாக ஒழுங்கற்ற இயக்கமாக தான் இருக்கும். வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம், பாதையை வட்ட வடிவுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது வட்ட இயக்கம். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம், பூமி சென்ட்ரில் இருக்குது, பூமியை சுற்றி வருது நிலா, அதனால் அது வட்ட இயக்கம். கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம், கால்பந்தாட்டத்தில் பந்து இஷ்டத்துக்கு எல்லா டைரக்ஷனையும் போகும், அதனால் அது வந்து ஒழுங்கற்ற இயக்கமாக தான் இருக்கும். பம்பரத்தோட இயக்கம், பம்பரம் வந்து தன்னோட அச்ச மையமாக வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும், அதனால் அது தற்சுழற்சி இயக்கம். சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம், சூரியனை மையமாக வச்சு பூமி சுற்றுது, வெறும் பூமி தனித்தனி சுற்றுது இல்லையா, அந்த இயக்கத்தை சொல்லலை, சூரியனை மையமாக வச்சுட்டு பூமி சுற்றுற இயக்கம் சொல்லியிருக்காங்க, அதனால் இது வட்ட இயக்கம். தனி ஊசலின் இயக்கம், தனி ஊசல் வந்து முன்னாடி பின்னாடி இயங்கும், அதனால தான் அலைவு இயக்கம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம், ஸ்லைடர் பார்த்துருப்பீங்களா சறுக்கு பாதை, அதில் பார்த்திங்கன்னா குழந்தை ஒரே நேர்கோட்டை தான் சறுக்கி வரும், ஸோ அது நேர்கோட்டு இயக்கம். நாய் தனது வாலினை ஆட்டுதல், நாய் வந்து வாழை வந்து முன்னாடி பின்னாடி ஆட்டும், அதனால் அது அலைவு இயக்கம். காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம், காற்றில் ஆடக்கூடிய கொடி வந்து முன்னாடி பின்னாடி அசையும், அதனால் அதுவும் அலைவு இயக்கம். வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம், வளைவு பாதைன்னு சொல்லியிருக்கனால அது வளைவு இயக்கம். மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல், அது பார்த்திங்கன்னா ரொம்ப மரம் வெட்டுறவர் ரம்பத்தை அறுக்கிறப்ப ரொம்ப அப்படி நேர்கோட்டில் தான் போகும், அதனால் அது நேர்கோட்டு இயக்கம். நீரலைகளோட இயக்கம், நீரலைகள் வந்து முன்னாடி பின்னாடி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்குது, அதுவும் பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம். மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம், மருத்துவர் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப பின்னாடி இருந்து அழுத்துறாரு இல்லையா, அது பிஸ்டன், அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் உள்ளே போகாதனால் நேர்கோட்டு இயக்கம். குதிக்கும் பந்தின் இயக்கம், குதிக்கக்கூடிய பந்து மேலே கீழே மேலே கீழேன்னு இறங்கும், அதனால் அது அலைவு இயக்கம். இப்போ நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 5 இயக்கங்கள் எக்ஸாம்பிள் எழுதி அது என்ன இயக்கம் அப்படின்றத எழுதி வைங்க. அடுத்த வீடியோவில் மீதி பாடம் இருக்குல்லையே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருவோம்.